வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு வசந்த காலம் அதாவது ஸ்ப்ரிங் வந்துட்டு முடிகிற கட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வெயில் வந்து செம்மையாக இங்கே அடிக்கிது இருபத்தஞ்சி கிட்டே இருக்கும் போல் இருக்குது இன்றைக்கி நான் லேஷாலருந்து வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் வானம் மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி டிகிரி அந்த மாதிரி சுட்டு அதுக்குள்ளேயே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ நான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படி என்னாக்கா வீட்டு பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு இப்படிதாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு கொஞ்சம் விதவிதமான செடிங்கள்லாம் இருக்குது எனக்கு சமயம் எல்லாம் வெட்டுறதுக்கூட மனசு வராது இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஒரு வகையான செடி இது வந்துட்டு நான் மூணாவது வாட்டி இங்கே வந்து நெட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீ ஊர்கோலம் போகிற மாதிரி உன்னோட தோட்டத்தில் இந்த செடி எடுத்து அங்கே நடுறதா அதே செடி இன்னொரு இடம் நடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நெட்டு வச்சுட்டு வரும் அதுவும் நல்லா பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு ரொம்ப நிழலாக இருக்கிறதுனால பூக்கள் அவ்வளோ வரமாட்டேங்குது அதாவது இதுவும் முதல் வருஷம் தானே பார்ப்போம் அடுத்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் உரம்லாம் போட்டோம்னாக்க கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் நம்மளுக்கு நல்ல ஒரு இருந்துச்சுனாக்கா அப்போ நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் அதோட இதுங்க இது பாருங்க இது வந்துட்டு வின்டர்லாம் அப்படியே சூடு இல்லாமல் போயிடும் இங்கே வந்த சூடு இல்லாமல் போயிடும் அப்புறம் சம்மர் வந்துச்சுனாக்கா அழகாக வந்துடும் இந்த மாதிரி இதுவும் நல்லா படர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்புறம் இந்த செடியெல்லாம் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துடும் இது வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் அதில் இருக்கும் அப்புறம் வேறு என்ன இது இருக்கு இல்லையா இது வந்துட்டு பேர் என்ன பேருன்னு சொல்லிட்டு தெரியல இது வந்துட்டு இதில் என்ன பூச்செடி பூ பூ நம்ம புக்கே கட்டுறோம்ல அதெல்லாம் வச்சோம்னாக்க ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்புறம் வேறு என்ன இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது என்ன பள்ளம் மாதிரி ஒன்று இது பண்ணி வச்சுருக்கோம் இது போன வாட்டி ஒரு டிராக்டர் வந்து எல்லாமே வீணாக்கிட்டு போயிடுச்சு பட்டு திரும்ப இந்த வாட்டி திரும்ப நான் இந்த பள்ளத்தை தோண்டலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முதல்ல இங்கே எல்லாம் இலை இருக்கு இல்லையா இதுக்குள்ளே இருக்கிற இலை எல்லாத்தையும் மொதல் ப்ளோ பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அது ப்ளோ பண்ணுறதுக்காக தான் இங்கே மொதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அது வச்சுருக்கேன் நெலுங்க வர இதுதாங்க நான் யூஸ் பண்ண போகிறது இது வந்துட்டு முன்ன வச்சுருந்த முன்ன வச்சிருந்ததை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் பாவிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்துட்டு நம்ம தான் வாங்கினேன் முன்ன இருக்கிறது வந்துட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பட்டு கொஞ்சம் என்ன பிடிவாதமாக இருக்கிற இந்த மாதிரி இலைங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் ப்ளோ பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் பவர்ஃபுல் உள்ளது வாங்கியிருக்கேன் சரிங்க இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதாவது ஜஸ்ட்டு இந்த இடம் மட்டும் நான் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லா இடமும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது இல்லையா அதான் இந்த இடம் மட்டும் செஞ்சு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வணக்கம்